நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருடைய மகன் அருண் நேர் அவர்கள் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அவர் போய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்திரையர் சிலைகள் திறப்பது சில கோவிலில் வந்து கிடாவட்டி சாமி கும்பிட்டு வேண்டுதலை செய்வது போன்ற வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அரசியல் வாரிசு என்பது எல்லா கட்சியிலுமே இருக்குது நாம் தமிழக கட்சியிலே அவருடைய மனைவி கையில் வழி தலையிடுகிறார் அப்படின்னு அது தவறு ஒன்றும் இல்லை ஆனால் அவர்கள் மட்டுமே இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம சொல்கிறோம் திருச்சி மாவட்டத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே யாரும் இல்லையா அவர் எங்கேருந்து வர்றாரு அவரும் காணக்கல்லையன் உள்ள ஒரு சொந்த ஊர் அப்படின்னாலும் கூட அதுவும் வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே லால்குடி மன்னச்சநல்லூர் துறையூர் முசிறி குளித்தலை பெரம்பலூர் இப்படி எல்லாமே ஓரளவு அடங்கி வருது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருடைய மகன் அருணேறு போட்டியிட்டு வெற்றி பெற்று விடுவாரா பெரிய அளவுக்கு விலை கொடுக்கணும் சாதாரண விலை இல்லை கொஞ்சம் கொஞ்ச விலை கொடுத்து சுமார் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி அப்படி கொடுத்தாலும் கூட விலை கூடுதலாக கொடுக்க வேண்டி வரும் அப்போ இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் ஆணையம் மற்றும் சோதனை களங்கள் கடுமையாக இருக்கும் அதனை சந்திக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் கே என் நேர் அவர்களுக்கு உண்டு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓட்டு வங்கி கிடைப்பதற்கு கூடுதலாக ஓட்டு வங்கி கிடைக்குமானா அதிமுகவுக்கு கூட கூடுதலாக கிடைக்குங்க திமுகவுக்கு கிடைக்கிறதில் சிக்கல் இருக்குது உடையார் இனத்தைச் சேர்ந்த லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்த பாண்டியன் நான்கு முறை வெற்றி பெற்ற நாயகன் அவருக்குன்னு அமைச்சர் பதவி கிடையாது வாரியத்தில் கிடையாது மாவட்ட செயலர் பதவி கிடையாது வைரமணி கொடுக்குறாங்க தங்கமணி யாராருக்கும் நீங்கள் கொடுங்க சவுந்தரபாண்டியனவர்களுக்கு கொடுப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறதுன்னு பொங்குறாங்க லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் கே நேரவர்களால் பாதிக்கப்பட்ட அரசியலில் பாதிக்கப்பட்ட பல செல்வன்கள் ஏன்னா அவர்களெல்லாம் பொங்கி எழுத்து கொண்டு இருக்கிறார்கள் கல்லர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அன்பில் மற்றும் கேள்விப்பேட்டை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்களே ஒரு சில பேர் சொல்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் போய் ஓட்டு கேட்டோம்னால் எங்கள்கிட்ட கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி பொங்குறாங்க நம்ம ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்லியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ வாடகை எடுத்து ஓட்டுறவங்க அவங்களா பிழைப்பு வந்து மிகவும் குறுகிய நிலைமையில் இருக்குது தாழ்வு நிலையில் இருக்குது பெரிய அளவுக்கு அவங்க வளர்ச்சி பெறலை ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்கள் இவங்க எல்லாமே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த முறை ஓட்டு போட மாட்டாங்க அப்போ ஆட்டோ ஓட்டுநர் சங்கம்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது ஏதோ கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க இப்போ ஒரு லால்குடியில் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்குது ஆட்டோ ஓட்டுநர்கள் ஓட்டு அப்படின்னா அதில் ஒரு முந்நூறு ஓட்டு இரநூத்தம்பது ஓட்டு தான் திமுகவுக்கு போதும் மீதி எழுநூற்றம்பது ஓட்டில் ஒரு நூறு ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போகலாம் மீதி வந்து அதிமுகவுக்கு போகலாம் ஐஜேகேவுக்கு போகலாம் இப்போ ஐஜேகேவ் இதில் ரவி பச்சமத்து போட்டிடுறாங்களா பாரிவேந்தர் போட்டிடுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஐஜேகே களத்தில் இறங்குது அங்கே உடையார் சமுதாய ஓட்டுகளும் அங்கே பிரிச்சுக்கிட்டு போகுது ஏற்கனவே அவர் வந்து பச்சைமுத்து வந்து திராவிடம் நேற்ற காலத்தோட கூட்டணி வச்சு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல களத்தில் நின்று அவர் ஜெயிச்சார் பெரிய அளவுக்கு மக்கள் பணி செஞ்சார் செய்யலை அப்படிங்கிற இரண்டு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது மாற்றுக்கருதில்லை ஆனால் அவர் மீண்டும் களத்தில் நிற்கிறார்னா அது ஒரு விஷப்பிரச்சை அதிமுக திமுக நடுவில் இவர் ஒரு குறுக்குச்சால் ஓட்டுறது மாதிரி எப்படி அவர்கள் வெற்றி பெற முடியும் இரண்டாவது இடத்துக்காவது வர முடியுமா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமமுக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அமமுகவில் உள்ளவர்களே சில பேர் நேர்வோட ஆதரவாளர்களாகவும் நேருமுக்கு அறிமுகமாக விளை போகக்கூடியவர்களும் சிலர் இருக்கிறார்கள் அது நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம செய்தி வெளியிடுவோம் எங்கே வச்சு பணம் கொடுக்க போகிறாங்க எந்த சூழல் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வெளியிடுவோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களையும் நம்ம வெளியிட்டிருந்தோம் ஆக பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மகன் அருண் நேரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குதா தோல்வி பெறுவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கும் ஏய் எங்கள் அமைச்சர் பையனை நீ தோல்வி சாத்தியக்கூறுன்னு உன்னால் பேசுவியாடா அப்படி என்ன்கிட்ட பேசிட முடியாது பேசுனா என் சமுதாயம் ஓட்டு என் உறவினர்கள் ஓட்டெல்லாம் இருக்குது என்னை மிரட்டினா அப்புறம் நான் அடுத்து வெளியிடுவேன்ல ஆடியோ வீடியோ வெளியிடுவேன்ல சும்மா ஓட்டுருவாங்க அதையினால் யாரையும் மிரட்டுவதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டாம் என்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை கே என் நேரு உத்தரவிட்டிருப்பதாக ஒரு தகவல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் யாரையும் மிரட்டி மீன் பிடிக்கலாங்கிற காலம்லாம் போச்சு அதெல்லாம் அந்த காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் வந்து மதுரையில் தினகரன் பத்திரிக்கை அலுவலகத்தில் உள்ளே வச்சே எரிச்சு கொண்ட சம்பவம்லாம் நடந்திருக்கு ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த வன்முறை சம்பவங்களை எல்லாம் இப்போ கைவிட்டுருச்சு ஓரளவு இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஆர்டிஓ பார்த்துட்டு இந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் மிரட்டுகிறார்கள் அம்மா ஏண்டால் லாரியை மறிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு வருவாய் கொட்டாட்சியிலேயே மிரட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது எதற்கும் அஞ்சாமல் பத்திரிகையாளர்கள் செய்திகள் விடணுங்கள் எந்த ச சட்டமன்றத் திருவாராக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலும் உண்மை சம்பவத்தை வெளியிடுங்க அது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேருவோட மகனாக இருக்கட்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தோட மகன் துறை வைகோவாக இருக்கட்டும் இங்கே இந்த பெரம்பலூர் திருச்சி இந்த ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அலசி நம்ம செய்தியை போட்டோம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓட்டு குறைவாக தான் கிடைக்கும் ஏன்னா அங்கே அதிமுக கொஞ்சம் கடுமையாக வேலை செஞ்சுருக்கு களப்பணிகளை செஞ்சிருக்காரு நகர்ப்புற திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டத்தில் பா குமார் அவர்கள் கட்சி பணியை வீரிய பணிகளை செஞ்சுருக்கார் அங்கே யார் வேட்பாளராக இருக்காங்க மாவட்டத்தால் நல்ல அணுகுமுறையோடு இருக்கணும் ஏன்னா அதை விட்டுட்டு நான் தான் வேட்பாளர்னு பெரிய கர்வத்தோடன்தான் அதிமுகவுக்கு உள்ளதும் போச்சுடான் உள்ளக்கணாங்கிற மாதிரி ஏற்கனவே கூட்டணிக்கான அழைப்பு காண்டி நீங்கள் வந்து காற்று ஒவ்வொரு வாசலாக ஏடி போய் கூட்டணியும் கிடைக்கல எடப்பாடி பழனிசாமி அப்படியே அஞ்சு ஜெயலலிதாவுக்கு சமம் அஞ்சு ஜெயலலிதாவுக்கு சமம்னா எதுக்கு எட்டு தோல்வி எடப்பாடி பழனிசாமி என்ன பேர் வாங்கினாரு பதில் சொல்ல முடியுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது வருடமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி தான் அது மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறத நமக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த கட்சி மூணு மாவட்டத்திற்கு ஒரு பொதுச் செயலாளர் இலங்கை போய் காலில் விழுவுறது போன்ற பல்வேறு சம்பவங்கள் பல ஒன்றிய செயலாளர்கள் இங்கேருந்து போய் எடப்பாடியை விட்டுட்டு இளங்கோன் காலில் போய் விழுறாங்க சரி அதெல்லாம் முடிஞ்சு போன கதை முடிஞ்சு போச்சு இனி இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே யார் களத்தில் நிற்கிறாங்க ஒரு வீரியமான நபர்கள் இருந்தால் நிச்சயமாக கே என் நேருடைய மகனுக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக இருந்து அவரை தோற்கடிப்பதற்குண்டான சாத்தியக்கூறம் இருக்கிறது ஏற்கனவே உடையார் சமத ஐஜே ஐஜேகேவுக்கு கொஞ்சம் போகுது மீதி இருக்கிற ஓட்டு அதிமுகவுக்கு தான் போகுது நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் உடையார் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை ஏன்னா அங்கே கள்ளக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய அந்த எல்லாம் இவங்க வந்து என்னென்னு தட்டி கேட்கறதில்ல குமுளூர் பிரச்சனை இல்லை நிலப்பிரச்சனை சூரியம் மின்சார பிரச்சனைக்கு சும்மா பெயரளவுக்கு அறிக்கை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க அதே போல் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பழைய மூக்குத்தி பழமை மாறாமல் இருக்குதா சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சில அட்டூழியங்கள் நடக்குது திருவிழா காலகட்டங்களில் நகையை திருடு பண்ணுறது செல் அடிக்கிறது போன்ற சம்பவங்கள் பணத்தைப்படுங்கிறது நகையை அடித்து பிடிங்கிட்டு போடுறது பல்வேறு குற்றச்சம்பவங்களெலாம் நடக்குது திருவிழா காலகட்டங்களில் மதுக்கடையை மூடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கூட நாம் தமிழ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ எந்த விதமான கோரிக்கைகளையும் அவர்கள் வைப்பதில்லை இப்படி இருக்கிற தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் வருகிறது இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெகு சுலபமாக வெற்றி பெற்று விட முடியாது எலெக்ஷனுக்கு முன்னாடியே போய் அவங்க கிடா வெட்டுறாங்க அதே போல் செவ்வாய்க்கிழமை போய் ஒரு பெரும்படுகு முத்தரையருடைய மணிமண்டபமாக ஏதோ செவ்வாய்க்கிழம போய் திறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான முத்திரையர்களே நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க அந்த செய்தியை நீங்கள் தான் வெளியிட முடியும் நீங்கள் தான் தைரியமாக வெளியிடுவீங்க செய்தியை வெளியிடுங்க பாலண்டாறு அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட சொன்னாங்க பெரம்பலூர் நாடாளுமன்றத் தொகுதியில் முத்தரையர் ஓட்டு திமுகவுக்கு இல்லை உடையார் ஓட்டு திமுகவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினா அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது சந்திரமோகன் தான் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்குதுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இந்த தோல்வி பயம் என்பதை தாண்டி நம்ம எந்த அளவுக்கு வெற்றி பெற போகிறோம் வெற்றி என்பது கூடுதலாக இருக்கணுமா குறைச்சிருக்கணுமா எப்படியாவது நம்ம வெற்றி பெற்றணும் அப்படிங்கிற நிலைமை இருக்காங்க ஏன்னா முதல் முதலில் அவர் தேர்தல் களத்தில் இறங்குறாரு உடனே அரசியல் வாரிசை நம்ம வந்து கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்லாம் கிடையாது ஐ பெரியசாமியோடைய மகனும் களத்தில் இருந்தார் திண்டுக்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் ஜெயிச்சிருக்காரு அதே கீதா ஜீவன் து தூத்துக்குடி பெரியசாமியோட மகள் கீதா ஜீவனும் அரசியல் நின்று வாரிசு அரசியலில் ஜெயிச்சிருக்காங்க அதே போல் அருண் நேரு வெற்றி பெறுவாரா என்னால் அது பாஜக பெரிய நெருக்கடிகளை கொடுக்குறது அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு இந்து அறநிலையத்துறை சார்ந்து சில பேர் வந்து கேட்டு அவங்களுக்கு கொடுக்கலங்கிறதுனால அவங்களும் எதிர்ப்பாக வேலை பார்ப்பாங்களா அல்லது ஒன்றா சேர்ந்து வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிறதுமான கேள்விகள் இருக்குது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் என்ன நடக்கப் போகுது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுர திருப்பதிக்கு இணையாக வருமானம் கொடுக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு என்று தொடர்வண்டி பயணம் வேணும் சமயபுரத்தை தனி மாவட்டமாக த தலைமை சமயபுரத்தை தலைமையிடமாக கொண்டு அதாவது லால்குடி மன்னச்சநல்லூர் துறையூர் முசிறி இதனை உள்ளடக்கி சமயபுரத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அறிவிப்பதற்கு நான் முயற்சி செய்வேன் என்று சொல்லுகிற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை ஏன்னா அவங்க இந்து கோயில் சம்பந்தமாக வருமானத்தை தான் எடுப்பாங்க ஏன்னா ஒரு கிறிஸ்டினை கொண்டு வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க அந்த இடத்துல அதிமுக வந்து சமயபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் உருவாக்குவேன் தொடர்வண்டி பயணம் உருவாக்குவேன் தாலுகாவாக அமைப்பேன் என்று அதிமுக அறிக்கை விடுகிற பட்சத்தில் அதிமுகவுக்கு கூடுதல் ஓட்டு வங்கிகள் இருக்கிறது விலை போகாதவர்கள் முத்திரை இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் அருண் வெற்றி என்பது அவ்வளவு சாத்தியமில்லை இல்லை கடுமையானதாக இருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் விளைவாக அந்த நிலைமையும் இருக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க அடுத்தடுத்து செய்திகளை காண காத்திருங்கள் நமது அகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுதி ஆள் பெல் பட்டனை எழுதி வழக்கம் போல் ஆள ஆதரவு கொடுங்கள் உங்களுடைய ஆதரவே எங்களுக்கு பலம் நம்ம வந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அது கே இருக்கட்டும் அது வந்து அன்பில் மகேஷாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தவறுனா தவறு அதை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல குறையாக நம்ம சொல்ல மாட்டோம் சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள் எப்பொழுதும் பரபரப்பான செய்திகளை நடுநிலை செய்திகளை அச்சமின்றி துணிவோடு நம்ம செய்தியை வெளியிட தயாராக இருக்கிறோம் இன்னும் பல்வேறு செய்திகளை காண காத்திருங்கள் நன்றி வணக்கம்